إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أرسله الله كافة للناس بشيرًا ونذيرًا وداعيًا إلى الله بإذنه وسراجًا منيرًا أما بعد اللهم صل على محمد وعلى آله وأصحابه وأزواجه وذريته وسلم تسليما كثيرا كثيرا أندركني الله وين أديار هلي الله وين أشتهي الله وين بيتهي ينكم منكم உபதேசம் செய்து கொண்டவனாக அறிவுரை கூறி கொண்டவனாக இந்த ஜும்ஆவுடைய உரையை தொடக்கம் செய்கிறேன். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே கூறுகிறான், வஸ்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், உங்களுக்கு அல்லாஹ் செய்த அருள்கொடைகளை நினைத்து பாருங்கள், எண்ணி பாருங்கள், அல்லாஹ் உங்களுக்கு என்ன செய்திருக்கிறான், இந்த பூமியிலே நீங்கள் வாழ்வதற்காக அல்லாஹ் இந்த பூமியிலே உங்களுக்கு எதை அமைத்து தந்திருக்கிறான், இந்த பூமியிலே அல்லாஹ் உங்களுக்கு எதை கொடுத்திருக்கிறான், எதை கொடுக்கவில்லை, உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடுகள் என்ன என்பவற்றையெல்லாம் நீங்கள் சிந்தித்து பாருங்கள், நீங்கள் நினைத்து பாருங்கள், நீங்கள் நினைவு கூறுங்கள். அப்படி நினைவு கூர்ந்தால்தான் அல்லாஹ் உங்களுக்கு அல்லாஹ் எனக்கு செய்த அருள்கொடைகளை நாம் புரிந்து கொள்ள முடியும். அந்த ரப்புக்கு, கஅபாவுடைய இறைவனுக்கு, அகிலத்தின் அதிபதிக்கு நாம் நன்றி செலுத்தக்கூடிய கூட்டத்தில் நம்மை நாம் மாற்றிக்கொள்ள முடியும். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மற்ற சமுதாயங்களை விட, நபி நூஹுடைய சமுதாயத்தை விட, நபி இப்ராஹீமுடைய சமுதாயத்தை விட, நபி மூசாவுடைய சமுதாயத்தை விட, நபி ஈசாவுடைய சமுதாயத்தை விட, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ்வின் தூதர் முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமுதாயத்திற்கு அல்லாஹ் செய்த அருள்கொடைகள் இருக்கிறது. மற்ற எந்த சமுதாயமும் நினைத்து பார்க்க கூட அளவில்லாத அருள்கொடைகளை அல்லாஹ் இந்த சமூகத்திற்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொடுத்ததே இந்த சமூகத்தின் மிகப்பெரிய அருள்கொடை. அல்லாஹ் நமக்கு செய்திருக்கக்கூடிய அருள்கொடைகளை நினைவு கூறுங்கள். அன்பிற்கினியவர்களே, இஸ்லாம், ஈமான், லா இலாஹ இல்லல்லாஹ், இந்த தௌஹீத் அல்லாஹ் நமக்கு கொடுத்த அருள்கொடை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எத்துணை மக்களுக்கு இந்த பூமியிலே இந்த தௌஹீதை மொழிவதற்கு, இந்த தௌஹீதை பேசுவதற்கு அல்லாஹ் வாய்ப்பை கொடுக்கவில்லை தெரியுமா? நபி நூஹுக்கு அல்லாஹ் 1000 ஆண்டுகள், 1000க்கும் மேல் ஆண்டுகள், 900க்கும் மேற்பட்ட ஆண்டுகள் வாழ்வதற்கு அல்லாஹ் வாய்ப்பளித்தார். அவர்கள் சமுதாயம் முழுவதற்கும் அழைப்பு பணி செய்தார்கள், 900 ஆண்டுகள். ஆனால் அந்த சமுதாயம் அல்லாஹ்வுடைய அருள்கொடையை புரியவில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி லூத்துக்கு கொடுத்தான் தௌஹீதை, அவருடைய மனைவிக்கு அல்லாஹ் கொடுக்கவில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி இப்ராஹிமுக்கு கொடுத்தான், அவருடைய தந்தைக்கு அல்லாஹ் கொடுக்கவில்லை. அன்பிற்கினியவர்களை, யோசித்து பாருங்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபிரௌனுடைய மனைவிக்கு அல்லாஹ் தௌஹீதை கொடுத்தான், ஃபிரௌனுக்கு அல்லாஹ் கொடுக்கவில்லை. ஆனால் நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், நமக்கு அல்லாஹ் தௌஹீதை வழங்கியிருக்கிறான் இலவசமாக, எந்த ஒரு சிரமமும் இல்லாமல், எந்த ஒரு சிந்திப்பும் இல்லாமல். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செய்த அருள்கொடையிலேயே மிகப்பெரிய அருள்கொடை இந்த ஈமான், இந்த தௌஹீத், இந்த அல்லாஹ்வுடைய அச்சம், அல்லாஹ்வுடைய பயம். அன்பிற்கினியவர்களே,
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சாச்சா அபூ தாலிப் அவர்கள் இறக்கும் தருவாயிலே இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ தாலிப் இடத்திலே செல்கிறார்கள். அபூ தாலிபே குல் கலிமத்தன் வாஹிதா, என்ன சொல், ஒரு வார்த்தை சொல் அபூ தாலிபே, போதும். அபூ தாலிப் மறுத்து விடுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபூ தாலிபே, என்னுடைய சாச்சாவே, என்னுடைய காதிலாவது அந்த வார்த்தையை சொல் என்று அபூ தாலிப் மறுத்து விடுகிறார். என்ன வார்த்தை? லா இலாஹா இல்லல்லாஹ். ஒரு வார்த்தை சொல் அபூ தாலிபே, உனக்கு அல்லாஹ் இடத்திலே நான் வாதிடுகிறேன், சொர்க்கத்திற்காக நீ உலகத்திலே செய்த பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு இந்த ஒரு வார்த்தைக்காக உனக்கு சொர்க்கத்தை கொடுப்பதற்கு நான் அல்லாஹ் இடத்திலே வாக்கு சொல்கிறேன் என்று சொன்னார்கள். அபூ தாலிப் பெருமையால் மறுத்து விடுகிறார். அவருக்கும் அந்த தௌஹீத் இருக்கிறது. யோசித்து பாருங்கள் என்பிருக்கிறவர்களே, ரசூலுல்லாஹுடன் வாழ்ந்தவர், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பூமியிலே பாதுகாத்தவர், அந்த அபூ தாலிபுக்கு அல்லாஹ் ஈமானை கொடுக்கவில்லை, தௌஹீதை கொடுக்கவில்லை. ஆனால் நமக்கு, நம்மை போன்ற பிறப்பால் வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கு, ஈமானை புரியாத, இஸ்லாமை விளங்காத முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா இந்த தௌஹீத் என்னும் அருக்கொடையை கொடுத்திருக்கிறார். ஆண்டுகள் ஆண்டுகள், யுகங்கள் வாழ்நாள்கள், இந்த உலகம் முழுவதும் நீங்கள் நன்றி செலுத்தினாலும் வீடாகாது அல்லாஹ் கொடுத்த இந்த தௌஹீதுடைய அருக்கொடைக்கு. ஆனால் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா இந்த சமூகத்திற்கு செய்த அருக்கொடை, இந்த சமூகத்திலே வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கு செய்த அருக்கொடை இன்று எங்கே? அல்லாஹ் கண்ணியத்தை கொடுத்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வாழ்ந்த தோழர்களுக்கு அந்த கண்ணியம் இப்போது எங்கே? அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா வெற்றியை வாக்களித்தான். ரோமுடைய வெற்றியை, கிஸ்ராவுடைய வெற்றியை, பாரசீகத்துடைய வெற்றியை அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா பெற்றுக் கொடுத்தான். ஆனால் அந்த வெற்றி எங்கே? எங்கே கிஸ்ரா சென்றது? எங்கே ரோம் சென்றது? எங்கே பாரசீகம் சென்றது? எங்கே ஸ்பெயின் சென்றது? எங்கே இந்த முஸ்லிம் நாடுகள் சென்றது? அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா கொடுத்த வெற்றி, அல்லாஹ் கொடுத்த கண்ணியம், அல்லாஹ் கொடுத்த மதிப்பு, அல்லாஹ்வால் உருவாக்கப்பட்ட சமுதாயம் இப்போது எங்கே? யோசித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள், என்ன முஸ்லிம்களாக, என்ன தரமுடைய முஸ்லிம்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த தரத்தையும் வைத்துக் கொண்டு சொல்லுகிறார்கள் முஸ்லிம்கள், நாங்கள் உலகத்தை ஆட்சி செய்ய போகிறோம் என்று, உலகத்துடைய அரசாங்கத்தை கைப்பற்ற போகிறோம் என்று, போரின் மூலமாக, வீரத்தின் மூலமாக உலகத்தை நாங்கள் ஆட்சி செய்ய போகிறோம் என்று. எப்படி நடக்கும் என்று யோசித்து பாருங்கள் என்று சகோதரர்களே. என்ன சமூகம் இது? இந்த சமூகத்திடத்திலே தொழுகை இருக்கிறதா? இந்த சமூகத்திடத்திலே ஒழுக்கம் இருக்கிறதா? இந்த சமூகத்திடத்திலே வீரம் இருக்கிறதா? இந்த சமூகத்திடத்திலே அல்லாஹ்வை பயப்படக்கூடிய, ரப்பை மட்டுமே அஞ்சக்கூடிய தன்மை இருக்கிறதா? இல்லை என்று கிரியவர்களே, இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படை தொழுகை. எத்துணை முறை கேள்விப்பட்டிருப்பீர்கள், ஒமன் தரக்க சலாத்த முத்த அம்மிதன் ஃபகது கஃபர். ஒரு முஸ்லிமை முடிவெடுப்பதற்கு, ஒரு காஃபிரை முடிவெடுப்பதற்கு சொன்னார்கள், நீ தொழுதால் முஸ்லிம், தொழுக இல்லை என்றால் முஸ்லிம் அல்ல. இங்கு வந்திருக்கக்கூடியவர்கள் யோசித்து பாருங்கள், எத்தனை பேர் ஐந்து வேற தொழுகைகளை பள்ளியிலோ அல்லது அறைகளிலோ பாங்கு பிறகு தொழுகிறீர்கள்? எத்தனை முஸ்லிம்கள் இங்கு வாழக்கூடிய மக்கள் 100% இருந்தால் அதில் 20% மக்களுக்கு கூட தொழுகையுடைய பாக்கியம் இல்லை. ஆனால் அவர்களுடைய பெயர்கள் முஸ்லிம்கள். இஸ்லாமிய மார்க்கம் கற்றுக் கொடுத்த ஒழுக்கம், இஸ்லாமிய மார்க்கம் கற்றுக் கொடுத்த நாகரிகம், அந்த கலாச்சாரம் எங்கே சென்றது? முஸ்லிம்கள் ஆடுகிறார்கள் மேடைகளிலே, முஸ்லிம்கள் சினிமா பாடல்களை பாடுகிறார்கள் மேடைகளிலே, முஸ்லிம்கள் இசைகளை அனுமதிக்கிறார்கள், இசைகளை வைத்து நடத்தக்கூடிய போட்டிகளை முஸ்லிம்கள் நடத்திக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சமூகத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வடிவமைத்தார்கள். யோசித்து பாருங்கள் அன்பு சகோதரர்கள், யோசித்து பாருங்கள், அந்த நாகரிகம், அந்த கலாச்சாரம் இந்த சமூகத்திடத்திலிருந்து எடுக்கப்பட்ட காரணத்தால் தான் இன்று முஸ்லிம் நாடுகள், இன்று முஸ்லிம் சமூகம் இந்த நிலைமைக்கு, இந்த கேவலத்திற்கு அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறான். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் வாக்களிக்கிறான் யாருக்கு?
வஅதல்லாஹு அல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாதி. ஈமான் கொண்டவர்களுக்கு, அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவர்களுக்கு, வஅதல்லாஹு அலல் முஃமினீன், ஈமானை ஏற்றுக்கொண்ட முஃமின்களுக்கு அல்லாஹ் வாக்களிக்கிறார் இந்த பூமியின் ஆட்சியை கொடுப்பதற்காக. ولا تهنوا ولا تحزنوا وانتم الاعلون ان كنتم مؤمنين. ஏன் கவலைப்படுகிறீர்கள், ஏன் கஷ்டப்படுகிறீர்கள்? நீங்கள் ஈமான் கொண்டு வாழ்ந்தால், மூமின்களாக வாழ்ந்தால், நீங்கள் தான் உயர்ந்தவர்கள். ஆட்சியை கொடுப்பதற்கு அல்லாஹ்விற்கு எவ்வளவு நேரம் தேவை? குன்ஃபயகுனாதி என்று சொன்னால் ஆகிவிடும். உலகத்தின் ஆட்சி அதிகாரம் முஸ்லிம்களின் கரங்களில் வர வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய ஒரு வார்த்தை போதும், குன் ஆகிவிடும். பாபர் மஸ்ஜித் அடுத்த மாதம் மக்கள் எல்லாம் போர்க்கடிகளை தூக்கி கொண்டு இந்த சமூகம் முழுவதும் பள்ளியை மீட்பதற்காக, அல்லாஹ்வுடைய இல்லத்தை மீட்பதற்காக வீடுகளிலே வீதிகளிலே கொடிகளை தூக்கி கொண்டு போராடுமே. எத்துணை ஆண்டுகள் போராடினாலும், எத்துணை கோஷங்களை செய்தாலும், எத்துணை புரட்சிகளை செய்தாலும், அவர்களை நாடினாலும் சரி, அல்லாஹ் நாடவில்லை என்றால் அல்லாஹ் அந்த பாபர் மஸ்ஜிதை நமக்கு கையிலே கொடுக்க மாட்டான். ஏன் அந்த பாபர் மஸ்ஜித் ஏன் கிடைக்கவில்லை? இந்த பைத்துல் முகத்தஸ் ஏன் கிடைக்கவில்லை? அந்த முஸ்லிம் நாடுகளை இழந்தோமே, அந்த முஸ்லிம் நாடுகள் ஏன் கிடைக்கவில்லை? அல்லாஹ்விற்கு கொடுப்பதற்கு ஆசை இல்லையா? அல்லாஹ்விற்கு கொடுப்பதற்கு விருப்பம் இல்லையா? இல்லை என்பிருக்கிறவர்களே, ஈமானிலே தரம் இல்லாத சமூகத்திற்கு, ஈமானிலே சுத்தம் இல்லாத சமூகத்திற்கு, அல்லாஹ்வின் மார்க்கத்திலே துடிப்புள்ள சமுதாயத்திற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பாபர் மஸ்ஜிதையோ, அந்த பைத்துல் முகத்தஸையோ, அந்த முஸ்லிம் நாடுகளையோ கொடுக்க மாட்டான். இது அல்லாஹ்வுடைய நியதி, அல்லாஹ்வுடைய வாக்கு. அன்பிற்குரியவர்களே, கிஸ்ரா சஹாபாக்களின் காலத்திலே கைப்பற்றப்பட்ட நாடு கிஸ்ரா, ரோம பாரசீக நாடுகள். இந்த நாடுகளை எல்லாம் சஹாபாக்கள் ஜிஹாதினை கைப்பற்றினார்களா? போர்களத்திலே கைதிகளை ஏவி எதிரிகள் மீது போர் தொடுத்து கைப்பற்றினார்களா? வரலாறுகளை புரட்டி பாருங்கள். இஸ்லாமிய வரலாறுகள் அனைத்தும் ஈமானிலே எழுதப்பட்ட வரலாறுகளை தவிர போரிலே எழுதப்பட்ட வரலாறுகள் அல்ல. சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு, சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு ரோம நாட்டு கிஸ்ரா நாட்டுக்கு செல்கிறார்கள். ருஸ்தும் ஆளக்கூடிய, ருஸ்துமால் ஆட்சி செய்யப்படக்கூடிய கிஸ்ராவிற்கு செல்கிறார்கள். ரபி இப்னு ஆமீரை அனுப்புகிறார்கள் ருஸ்துமை பார்ப்பதற்காக. யார் அவர்? ரபி இப்னு ஆமீர். ரபி இப்னு ஆமீர் யார்? ஒரு படை தளபதியா? ஒரு படையிலே வீரரா? ஒரு சாதாரண கருப்பு நிற அடிமை, உடல் எல்லாம் மெழுகிய ஒரு கோவேரி கழுதையை சொந்தமாக்கி இருக்கக்கூடிய, ஆடை அணியாத ஒரு அடிமை, ஒரு கருப்பு இனத்திலே பிறந்த அடிமையை ருஸ்துமை பார்ப்பதற்காக அனுப்புகிறார்கள். ருஸ்துமோ மிகப்பெரிய அரசன், கோடியிலே லட்சத்திலே அல்லது வெள்ளி வெள்ளி வைனுக்க மாணி மாணிக்கத்திலே வாழக்கூடிய ஒரு அரசன். அவனை பார்ப்பதற்காக ஆமீர் அலி எல்லாரும் செல்கிறார்கள். ஒரு கோவேரி கழுதையிலே ருஸ்துமை பார்க்கிறார்கள். ருஸ்துமுடைய அந்த அரண்மனையின் வாசலை பார்க்கிறார்கள். எவ்வளவு பிரம்மாண்டமான வாசல். ருஸ்துமிடத்திலே செல்லுகிறார்கள். அரண்மனையிலே மந்திரிகள் போர்த்தள வீரர்கள் எல்லாம் உட்கார்ந்திருக்கிறார்கள். ருஸ்துமிடத்திலே பார்த்து சொன்னார்கள், நாங்கள் உன்னிடத்திலே பேச வேண்டும், நான் உன்னிடத்திலே பேசுவதற்காக வந்திருக்கிறேன். ருஸ்தும் கேட்டான், நீ யார்? நீ யார்? நீ யார்? இபிபின் ஆமீர் அலி எல்லாம் சொன்னார்கள், நாங்கள் கருப்பர்கள், அடிமைகளாக இருந்தவர்கள். எங்களுக்கு இந்த பூமியிலே கண்ணியம் கொடுக்கப்படவில்லை. ஆனால் முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை கூறி எங்களுக்கு கண்ணியத்தை கொடுத்து அந்த அல்லாஹ்வை வணங்குவதற்கு எங்களை மாற்றினார்கள். முஸ்லிம் கேட்டார், உனக்கு என்ன வேண்டும்? உமாதா துரி, உனக்கு என்ன வேண்டும், என்ன விரும்புகிறாய்? நஹ்னு கௌமுன் இப்தஅஸ்னா அல்லாஹ் لنخرج العباد من العبادة العباد إلى عبادة رب العباد من الجور الأديان إلى عدل الإسلام إلى من الجور الأديان إلى عدل الإسلام من الليك الدنيا إلى صحتها நான்கு வார்த்தைகளை சொன்னார்கள். ருஸ்துமே, நீ அரசராக இருக்கலாம்,
நீ மிகப்பெரிய அரண்மனையில் இருக்கலாம், அதை பற்றி எல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை. நஹ்னு கௌமுன் இப்தஸனல்லாஹ், நாங்கள் ஒரு கூட்டம், அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட கூட்டம். சஹாபாக்கள் எப்படி அறிமுகப்படுத்தினார்கள் பாருங்கள், தங்களை எப்படி மக்களிடத்திலே அறிமுகப்படுத்தினார்கள் பாருங்கள். அல்லாஹ் எங்களை அனுப்பியிருக்கிறான் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சொல்லுவதற்காக. எங்களுடைய நோக்கம் என்ன? நோக்கம் என்ன? அல்லாஹ்வை வணங்கக்கூடிய மக்களை, வணங்கக்கூடிய படைப்பிடங்களை வணங்கக்கூடிய மக்களை, படைத்த ரப்பை வணங்குவதற்கு மாற்றுவதுதான் எங்களுடைய நோக்கம். அராஜகம் செய்யக்கூடிய அரசாங்கத்தில் இருந்து நீர்மை நேர்மையான அரசாங்கத்தை உருவாக்குவதுதான் எங்களுடைய நோக்கம். நெருக்கடியான வாழ்க்கையை விட்டு விசாலமான வாழ்க்கையில் வாழ வைப்பதுதான் எங்களுடைய நோக்கம் என்று சொல்லுகிறார்கள். யாருக்கு முன்னால் யார் பேசுகிறார்கள்? மந்திரிகள் எல்லாம் கோபத்தில் எழுகிறார்கள். ருஸ்தும் கேட்டான், என்ன வேண்டும் உனக்கு, அதையாவது சொல். எங்களுக்கு மூன்று விஷயங்கள், மூன்று விஷயங்கள். இதை செய்தால் உனக்கும் எனக்கும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் பிரச்சனை இல்லை. ஒமாதா அவ்வல் ருஸ்தும் கேட்டான், என்ன முதலாவது? ஒன்று, நீ இஸ்லாமை ஏற்றுக்கொள், நீ படைத்த ரப்பை படைப்பாளனாக ஏற்றுக்கொள், படைத்த இறைவனை படைத்தவனாக ஏற்றுக்கொள், படைப்பிடங்களை வணங்காதே. ஒமாதா சாமி, இரண்டாவது என்ன? ஜிஸியா, வரி கொடுத்து விடு. முஸ்லிம்களுக்கு நீ கட்டுப்பட்டு, முஸ்லிம் அரசாங்கத்திற்கு நீ கட்டுப்பட்டு, முஸ்லிம் அரசாங்கத்திற்கு நீ வரி கொடுத்து விடு. அன்பு சகோதரர்களை யோசித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். ஒரு முஸ்லிம் இன்றைய காலகட்டத்திலே யாருக்கு வரி கொடுக்கிறார்? ஒரு காஃபிர், அல்லாஹ்வை மறுத்து வாழக்கூடியவன் இந்த பூமியிலே அவன் வாழ்வதற்கு முஸ்லிம் அரசாங்கத்திடத்திலே சென்று வரி கொடுக்க வேண்டும். ஆனால் படைத்த ரப்பை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம் இன்று ஒரு காஃபிர் அரசாங்கத்திற்கு வரி செலுத்திக் கொண்டு பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். நிலைமையை பாருங்கள். கேட்டான் உமாதா சாலிஸ், என்ன மூன்றாவது? நபிபின் ஆமீர் அலி அல்லாஹ் சொன்னார்கள், அல் ஜிஹாத். என்னது? அல்லாஹ்வுடைய பாதைகளே போர். நீயா நானா பார்த்துக் கொள்ளுவோம், முஸ்லிம்களா காபிர்களா ஜெயிப்போம் பார்த்துக் கொள்ளுவோம். இந்த மூன்று நடந்தால் உனக்கும் எனக்கும் சமாதானம். உஸ்தும் சொன்னான், நீ என்ன முஸ்லிம் ஆட்சியின் அதிகா, முஸ்லிம் படையின் தளபதியா? அவர் கூறினார், இல்லை, இஸ்லாம் எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறது, இஸ்லாம் எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறது, இஸ்லாம் ஏழைக்கு அதிகாரம் கொடுக்கும். இஸ்லாமை சொல்லுவதற்காக யாராக இருந்தாலும் பரவாயில்லை, யாரவராக இருந்தாலும் பரவாயில்லை என்று சொன்னார்கள். இதை ஏற்கவில்லை என்றால் இந்த கோட்பாடுகளை எல்லாம், இந்த கட்டளைகளை எல்லாம் நான் ஏற்கவில்லை என்றால் என்ன செய்வாய், என்ன கிடைக்கும் சொன்னார்கள். நீ இதை ஏற்றுக்கொண்டால் அல்லாஹ்வுடைய பூமியான சொர்க்கம் உனக்கு கிடைக்கும். இதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் இந்த வாள் உனக்கு பதில் சொல்லும். யாரிடத்தில் பேசுகிறார்கள்? ஒரு அரசரிடத்தில் பேசுகிறார்கள். வாளை எடுத்துக்கொண்டு காட்டியவராக எதை வைத்திருந்தார்? படையை வைத்திருந்தாரா? ராணுவ தளங்களை வைத்திருந்தாரா? போர் படைகளை வைத்திருந்தாரா? மிகப்பெரிய குண்டுகளை, அணு ஆயுதங்களை வைத்திருந்தாரா? ஈமான், அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட செல்வம், அல்லாஹ்வை பயப்படக்கூடிய தன்மை, இதை வைத்திருந்தார். முஸ்லிம் சொன்னான், நீ செல், உனக்கு நான் பதில் சொல்லுகிறேன் என்று. அன்பிற்கினியவர்களே, அன்பிற்கினியவர்களே, இப்போது எங்கே அந்த சக்தி? இப்போது எங்கே அந்த ஈமான்? இப்போது எங்கே அந்த ரிபிபின் ஆமீர்? கோழைகள், ஈமானிலே தோற்றவர்கள், ஒரு ஐந்து வேளை தொழுகையை கூட முறையாக தொழுக வக்கீல் இல்லாதவர்கள், இவர்கள் எல்லாம் தங்களை முஸ்லிம்கள் என்று கூறிக்கொண்டு, தங்களை முவாஹிதுகள் என்று அறிமுகப்படுத்திக் கொண்டு மக்களை அழைக்கிறார்கள், மக்களை அழைக்கிறார்கள் அல்லாஹ்வுடைய பாதுகாக. யோசித்து பார்த்து அன்பிற்கிறவர்களே, ஒரு அபூபக்கர் உருவாகாத வரை, ஒரு உமர் உருவாகாத வரை, ஒரு உஸ்மான் உருவாகாத வரை, ஒரு அபு தல்ஹா உருவாகாத வரை, ஒரு முஆத் இப்னு ஜபல், ஒரு முஸ்அப், ஒரு ஹுபைப் உருவாகாத வரை இந்த சமூகத்தின் தலையெழுத்தை மாற்றுவது என்பது பகலிலே கனவு காண்பதுதான்.
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை பாதுகாப்பானாக. முஸ்லிம் இளைஞர்களே, முஸ்லிம் வாலிபர்களே, ஈமானின் பக்கம் அல்லாஹ்வுடைய பாதைகளை உயிரை பொருளை கொடுப்பதின் பக்கம் வாருங்கள். அல்லதுல்லுக்கும் அலா திஜாரத்தின் துஞ்சிக்கும் மின் அதாபின் அலீம், உங்களை நரகத்திலிருந்து விடுதலை செய்யக்கூடிய ஒரு வியாபாரத்தை உங்களுக்கு அறிவித்து தரட்டுமா? துமினூன பில்லா, முதலிலே அல்லாஹ்வை ஈமான் கொள்ளுங்கள். வ துஜாஹிதூன ஃபீ ஸபீலில்லாஹ் பி அம்வாலிக்கும் வ அன்ஃபுஸிக்கும், அல்லாஹ்வுடைய பாதைகளில் போர் புரியுங்கள் உங்கள் செல்வத்தின் மூலமாக, உங்களின் உடல் உழைப்புகளின் மூலமாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈமானையும் இஸ்லாமையும் ஏற்றுக்கொண்டு வாழக்கூடிய முஸ்லிம்களாக உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. அக்குலு கௌலி ஹாதா.